ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் சயின்ஸ், இந்திய அணுக்கருவியலின் தந்தை அப்படின்னு யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பள்ளியில படிக்கும்போது. நம்மளும் உடனே ஹோமி ஜஹாங்கீர் பாபா, ஹோமி பாபா அப்படின்னு எழுதுவோம் பதில். இதை தாண்டி பாபா அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனம், அவர் தலைமையில உருவான ஒரு நிறுவனம் அப்படின்ற வரைக்கும் நமக்கு அவரோட வரலாறு தெரியும். தெரியாத வரலாறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவரோட சாவு, அவரோட மரணம். இதற்கு பின்னாடி இருந்த மர்மம் என்ன, இதற்கு பின்னாடி இப்போல்லாம் சொல்லப்படுற மாதிரி அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ இருந்ததா, ஏன் இருந்தது, அவரை கொல்லணும்னு அவங்க நினைத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது பத்தி தான் இந்த பதிவு. அது போக 2009 2013-14 வரைக்கும் மர்மமான முறையில நிறைய இந்திய விஞ்ஞானிகள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படின்ற சொல்றோம் இல்லையா, அவர்கள் எல்லாம் இறந்ததுக்கான காரணம் என்ன. இப்படி ஹோமி பாபாவோட மரணத்துல ஆரம்பித்து 2014 வரைக்கும் நடந்த இந்த இந்தியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இந்த பிசிசிஸ்ட் எல்லாம் கொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி மத்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. முதல்ல ஹோமி பாபால இருந்தே வருவோம். 1909 பிறந்த ஹோமி பாபா ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவரை பிறந்த அவரோட 18th வயசுல வந்து இவரை படிக்கிறதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க. மெட்டலர்ஜி படிக்க வைக்கணும் அப்படின்றது வந்து அவரோட பெற்றோர்களின் விருப்பம். ஏன் அப்படின்னா, அவரும் இந்த டாடா குடும்பம் இருக்கு இல்லையா, தோராப்ஜி டாடா, அவர்களும் வந்து உறவினர்கள். அதனால அவர் படித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம், மெட்டலர்ஜி உலோகம் பத்தி படித்து விட்டு வந்ததுக்கு அப்புறமா டாடா ஸ்டீல் மில்ல வந்து அவர் ஜம்ஷத்பூர்ல வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்றது அவரோட தகப்பனாரோட விருப்பம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் போனதுக்கு அப்புறம், இவருக்கு வந்து தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத ஹோமி பாபா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இதுல வந்து அவர் வந்து நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார். அதையே அவரோட துறையா தேர்ந்தெடுத்துக்கிறார். இப்படி தியரட்டிக்கல் பிசிசிஸ்டா மாறுற அவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுறாரு. தலை சிறந்த விஞ்ஞானிகளுக்கு கீழே, அங்க இங்கிலாந்துல தலை சிறந்த விஞ்ஞானிகளுக்கு கீழே அவரோட ஆராய்ச்சி அவர் வந்து தொடர்கிறார். இப்படி அவரோட முனைவர் பட்டம், டாக்டரேட்டும் அவர் வந்து வாங்கிக்கிறார். இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிற அவரோட அந்த கெரியர்ல என்ன ஆகுது அப்படின்னா, 1939 வருடம் இந்தியாவுக்கு திரும்பி வராரு விடுமுறைக்காக. வந்தபொழுதுதான் 2nd உலக போர் வந்து தொடங்குது. இப்போ இந்த நிலைமையில மறுபடியும் இங்கிலாந்து போறது அவ்வளவு சரியா இருக்காது, நம்ம இந்தியாவிலேயே கொஞ்ச காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறார். அப்போதான் சார் சி வி ராமனோட தலைமையில இங்கே கொண்டிருந்த ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு வேலையில சேர்றாரு. இப்படி சார் சி வி ராமனுக்கு கீழே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு அணுசக்தி நாடாக உருவாக வேண்டும், இந்தியாவுக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு, இங்க நம்ம வந்து அணுசக்தியை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதற்காக அவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு எண்ணம் அவருக்கு வந்தவுடனே மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போய் பார்க்கிறாரு. அதுல பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் ஒருத்தர், நேரு வந்து இவரோட நண்பரும் கூட. அவரை போய் பார்க்கிறாரு, அவரோட இந்த ஆசையை, இந்த எண்ணத்தை சொல்றாரு. நேருவும் சரி, இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நோக்கி இவர்கள் எல்லாம் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். சீக்கிரமாக இந்தியா வந்து ஒரு அணுசக்தி நாடாக உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல பாகிஸ்தான், சீனா எல்லாம் எப்பயுமே இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி இருந்த கட்டத்துலதான் வந்து ஹோமி பாபா இன்னும் தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறார். 1950களிலே அவர் யோசிக்கிறது இந்தியா கூடிய சீக்கிரம் ஒரு அணுசக்தி நாடாக உருவாக வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது 1966 வருடத்துக்கு ஒரு 3 மாசம் முன்னாடின்னு வச்சுக்கலாம், ஏன்னா 1966 வருடம் ஜனவரி மாதம் தான் அவர் இறந்து போறாரு ஒரு விமான விபத்துல. இதற்கு சரியாக 3 மாதம் முன்பு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு, அதாவது ஆல் இந்தியா ரேடியோல ஒரு இன்டர்வியூல அவர் சொல்றாரு, கவர்மெண்ட் மட்டும் எனக்கு சரின்னு சொன்னாங்க, அரசாங்கம் ஒப்பு கொண்டாக்க நான் வந்து இன்னும் ஒரு 18 மாதத்துல இந்தியா ஒரு அணுசக்தி நாடாக உருவாகி முதல் அணுகுண்டு சோதனை நடத்தலாம், இதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம், அரசாங்கம் மட்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும், சரின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது அவர் சொல்லி கரெக்டாக 3 மாதத்துல, சரியா 3 மாதத்துல வந்து அவர் அந்த விமான விபத்துல இறந்து போறாரு. இப்போ இந்த மரணம் வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் மூடிடுறாங்க. நிறைய பேர் அந்த விமான விபத்துல கொல்லப்படுறாங்க, இறந்து போறாங்க ஹோமி பாபாவோட. அது மட்டும் இல்லாம அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த திரு லால் பகாதூர் சாஸ்திரி அவரும் ஹோமி பாபாவும் சேர்ந்துதான் முடிவெடுக்கிறாங்க இந்தியா ஒரு அணுசக்தி நாடாக உருவாக வேண்டும் அப்படின்னு. 2 பேருமே சொல்லி வைத்தார் போல் ஒரே வருடம் ஒரே மாதம் ஜனவரி மாதம் வந்து ஒரு 20
தேதி வித்தியாசங்கள்ல ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. ரெண்டு பேரோட இறப்புலயுமே மர்மங்கள் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி. லால் பகாதூர் சாஸ்திரியோட மரணமும் இன்னும் நிச்சயமா இப்படிதான் அவரு இறந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஹோமி பாபாவோட மரணத்திலையும் அதே மர்மம் நீடிக்கிறது. இப்படி ஒரே கருத்து கொண்ட இரண்டு பேர், ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் வந்து இந்தியாவோட லீடிங் நியூக்ளியர் பிசிசிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட், இரண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்காக ஒரு பாதை வைத்திருந்தார்கள். ஒரு அணுசக்தி நாடாக உருவாக வேண்டும் 1960களிலே. இப்படி இருந்த பொழுது இரண்டு பேரும் ஒரே மாதம் ஒரே வருடம் ஒரு 15-20 தேதி வித்தியாசத்தில் இறந்து போகிறார்கள் மர்மமான முறையில். இதற்கு பின்னாடிதான் வந்து மற்ற நாடோட உளவுத்துறைகள் இருக்கு, அவங்களாலதான் வந்து இந்த இரண்டு மரணங்களுமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து அதுல ஹோமி பாபாவோட மரணம் சுற்றி இருக்கிற மர்மங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பொழுது ஹோமி பாபா வந்து ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட்டா மாறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? அவர் வந்து ஒரு லீடிங் நியூக்ளியர் பிசிசிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட்னு தெரியும், நல்ல மூலசாலி, நிறைய வந்து இந்தியாவுக்காக நிறைய என்விஷன் பண்ணி இருந்தார். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆனா அதை தாண்டி அவர் செய்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த தன்மம் வந்து யுரேனியம் யூஸ் பண்ணி தான், இந்த நியூக்ளியர் சயின்ஸ் எல்லாம் வந்து யுரேனியம் அப்படின்ற ஒரு தனிமம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பாபா என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவிலே நிறைய நமக்கு அபண்டண்டா கிடைக்கிற தோரியம் அப்படின்ற தனிமம் வச்சு நம்ம வந்து நியூக்ளியர் இது வந்து பவர் ஜெனரேட் பண்ணலாம், அதனால நம்ம வேற நாடுகள் கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொன்னும் அவர் சொன்னாரு, நம்ம வந்து அட்டாமிக் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜியை வந்துட்டு வெறும் பீஸ் கீப்பிங்காக, அதாவது அக்ரிகல்ச்சரோ இல்லை நமக்கான டெவலப்மெண்ட்காக மட்டும் இல்லாம வெப்பனரியாகவும் யூஸ் பண்ணணும், ஆயுதங்களாகவும் நம்ம மாற்ற கத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் முன்வைத்தாரு. இப்போ இது ரெண்டுமே அவர் சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட பார்வை இவர் பக்கம் இன்னும் ஸ்ட்ராங்கா திரும்புது, சிஐஏயோட பார்வை. ஏன்னா அவ்வளவு நாள் வந்து யுரேனியம்காக மற்ற நாடுகள் கிட்ட கையேந்திக்கிட்டு இருந்த இந்தியா இனிமே தங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற தோரியம் வைத்தே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணலாம், நியூக்ளியர் எனர்ஜி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொன்று, 1944 வரைக்கும் யூஎஸ் கிட்ட மட்டும்தான், அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் வந்து இந்த அணுசக்தி, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது, அதுதான் ஒரே நாடு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இதற்கப்புறமாக சைனா ரஷ்யா எல்லாம் அதுல இணைய ஆரம்பித்தது, அவர்களும் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அட்டாமிக் பாம்ப் இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்து எல்லாம் செயல்படுத்தினார்கள். இப்போ இந்தியாவும் இதுல சேர்ந்து விட்டது, அதுவும் ரஷ்யாவோட உதவியோட தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். ரஷ்யா நம்மளோட நட்பு நாடு அப்படின்றதுனால ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஏற்கனவே ஆகாது வேற. இப்போ ரஷ்யாவோட இணைந்து இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் பவராக மாறிவிட்டது அப்படின்னா தங்களோட சக்தி, தங்களோட பவர் வந்து குறைந்து விடும் அப்படின்னு அமெரிக்கா நம்பினுச்சு. இதெல்லாம் பார்த்த இவர்கள் இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த ஒரு பிளேன் கிராஷ், இந்த ஒரு விமான விபத்தை ஏற்படுத்தினார்கள். இது வந்து தானாக நடந்த ஒரு விபத்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கான ஆதாரங்கள் வந்து அதுக்கப்புறம் எங்க வெளியிட்டாங்க, அதாவது வெளிவந்துச்சு அப்படின்னா, 2008 ஒரு புத்தகம் வருது. அதுல வந்து ராபர்ட் க்ரௌலி அப்படின்ற ஒரு சிஐஏ அதிகாரி, சிஐஏ அமெரிக்க உளவுத்துறையை சேர்ந்த சிஐஏயோட ஒரு அதிகாரி வந்து கிரெகரி டாக்லஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கிட்ட ஒரு பேட்டி, அதாவது அவர் ஒரு புத்தகத்துக்காக மாறி மாறி பேட்டி கொடுப்பார்கள் இல்லையா, அப்படி பேட்டி இருக்கும் பொழுது இந்த பத்திரிகையாளர் கேட்ட சில கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ரொம்பவே பயந்தோம் இந்தியாவை பார்த்து, ஏன்னா அது ஒரு நியூக்ளியர் பவராக அணுசக்தி சக்தி வாய்ந்த நாடாக மாறிக்கொண்டிருந்த ஒரு காலம் 1960களில், அதனால எங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அதுவும் அவர்கள் ரஷ்யாவோட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தது எங்களுக்கு இன்னும் பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. அதுலயும் குறிப்பாக ஹோமி பாபா எங்களுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் மேனாக கண்பட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது, ஹி வாஸ் அ டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு. இப்போ இந்த உரையாடல் எல்லாத்தையுமே இந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார், கான்வர்சேஷன் வித் திக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்துலதான் வந்து சிஐஏக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு இருந்தது, ஹோமி பாபாவோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் இருக்கு இல்லையா, அதுல கண்டிப்பாக சிஐஏக்கு ஏதோ ஒரு பங்கு இருந்தது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்துதான் இது நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கான சில ஆதாரங்கள் அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ ஹோமி பாபா மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் விக்ரம் சாராபாய் அவரோட சாவிலும் சில மர்மம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் போக சரி, இதெல்லாம் அந்த காலத்துல நடந்து அந்த காலத்துல அவ்வளவு அவேர்னஸ் இல்ல, எப்படி யார் இறந்தார்கள் அப்படின்னு தெரியல, அந்த ஃபாரன்சிக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல இல்ல, அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்பொழுது சமீபத்துல 2009 2013-14 வரைக்கும் நிறைய இந்திய நியூக்ளியர் பிசிசிஸ்டும் சயின்டிஸ்டும் வந்து மர்மமான முறையில
வரையில இறந்து போயிட்டார்கள். 10-12 பேர் வரையிலும் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வந்து சாதாரண ஊழியர்கள் கூட கிடையாது. இவர்கள் எல்லாம் வந்து உயர் பதவியில இருக்கிற பொறியாளர்கள், முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அசைன் ஆயிருந்தவங்க. இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவரா இன்னும் மேம்படணும் அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அசைன் ஆயிருக்கிறவங்க. உதாரணத்துக்கு இந்தியாவோட முதல் அணு கடல் மூழ்கி கப்பல், ஃபர்ஸ்ட் இந்தியன் சப்மரீன், இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்து கொண்டிருந்த இரண்டு பொறியாளர்கள், முக்கியமான பொறுப்பில் இருந்த இரண்டு பொறியாளர்கள், கே ஜோஷ், அபிஷிவம் அப்படின்ற இரண்டு பேர். 30-35 வயது தான் இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் இரண்டு பேருமே முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த ப்ராஜெக்ட்ல, INS அரிஹந்த் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் சப்மரீன் ப்ராஜெக்ட்ல. இவர்கள் ரெண்டு பேருமே மர்மமான முறையில் வந்து இறந்து ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட இருந்தாங்க. அந்த ட்ரெயின் அவர்கள் மேல ஏறத்துக்குள்ள அவர்களோட உடல்களை மீட்டுட்டாங்க. அவர்கள் வந்து விஷம்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியானது. ஆனா அவர்களோட உடல்ல எந்த விதமான தடையும் இல்லை. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணதுல, அவர்களை சோதித்துல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கைவிரல் ரேகைகள் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு நாள் காலையில வாக்கிங் போனவர், உடல் பயிற்சிக்காக போனவர், திரும்ப வரவே இல்லை. அப்புறம் ஒரு 4-5 நாட்களுக்கு பின்பு அவரோட சடலம் மட்டும் ஒரு நதியிலிருந்து மீட்கப்படுகிறது அழுகிய நிலையில். இதே மாதிரி இன்னும் இரண்டு சயின்டிஸ்ட் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல தீ விபத்து காரணமாக இறந்து போறாங்க. அவங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற அந்த அறையில வந்து தீ பிடிக்குது, இதனால அவர்கள் உடல் கருகி இறந்து போறாங்க. இந்த மாதிரி நிறைய, இது ஒன்னு ரெண்டு கிடையாது, இந்த மாதிரி நிறைய மரணங்கள் வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ள மர்மமான முறையில நடக்குது. இது மட்டும் இல்ல, இன்னும் விசாரணை மேற்கொண்டதுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த தடவியல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பெரும்பாலான இந்த மரணத்துல வந்து எந்த விதமான ஆதாரங்கள், எந்த விதமான விசிபிள் சயின்ஸுமே கிடையாது. இது வந்து நல்லா பிளான் பண்ணி சாதாரணமாக ஒரு கொலை பண்ண வேண்டும் அப்படின்றவங்க பண்றது கிடையாது. இதுல எந்த விதமான ஒரு தடயமும் இல்லாம ரொம்ப பிளான் பண்ணி ஒரு நல்ல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலியமா தான் இதெல்லாமே நடத்தப்பட்டு இருக்கு. இது எதற்கு வந்து சிமிலரா இருக்கு, எது மாதிரி இருக்கு அப்படின்னா, ஈரான் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்டை வந்து இதே மாதிரிதான் கொல்ல ஆரம்பித்தார்கள். அங்கே ரொம்ப லீடிங் சயின்டிஸ்டா இருந்த ஈரான்ல இதே மாதிரி அவங்க நியூக்ளியர் பவர் ஆகணும்னு யோசிச்சு அவர்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அங்க இருக்கிற லீடிங் சயின்டிஸ்டை எப்படி கொன்னாங்களோ, எந்த விதமான தடயம் விரல் ரேகைகள் எதுவுமே இல்லாம எப்படி கொல்லப்பட்டார்களோ, அதே போன்றுதான் இந்திய விஞ்ஞானிகளும் வந்து இறந்திருக்கிறார்கள். எந்த விதமான தடயம், விசாரணை மேற்கொள்ள எந்த விதமான தடயம் க்ளூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார்கள். இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்கள்ல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஆகட்டும், கேகா ஃபெசிலிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான நிறுவனங்கள் எங்கெல்லாம் வந்து இந்தியா ஆல்டர்னேட் எனர்ஜியா வந்து நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மேற்கொண்டு பண்ணி கொண்டிருந்தார்களோ, அந்த இடத்துல இருக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஊழியர்கள், பொறியாளர்கள் இவர்கள் எல்லாம் வந்து குறிவைத்து இறந்து போறாங்க. தாக்கப்படுகிறார்களா கொல்லப்படுகிறார்களா தெரியல, ஆனா இறந்து போகிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு இன்று வரைக்கும் தெரியல. இதற்கென தனியாக ஒரு என்கொயரி கமிஷன், சிபிஐக்கு இந்த கேஸ் எல்லாம் மாத்துறது எதுவுமே அந்த காலத்துல நடக்கல. அதற்கப்புறமா நிறைய தனி நபர்கள் முயற்சி செய்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அவர்கள் மூலியமா தான் இந்த சாவை குறித்து இவ்வளவாத நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இறந்து போனார்கள், இவர்கள் இறப்புக்கும் ஈரானை சேர்ந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர்களோட இறப்புக்கும் நிறைய ஒத்துமை இருக்கிறது, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நமக்கு அப்புறமா வந்தது தான். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி இதை வந்து தனி விசாரணையாக நடத்த வேண்டும், அது எப்படி இந்தியா மாதிரி ஒரு நாடு வல்லரசு ஆக வேண்டும் அப்படின்னு நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டு இருக்கிற ஒரு நாட்டுல வந்து இந்த மாதிரி சர்வசாதாரணமாக நியூக்ளியர் பிசிசிஸ்டும் சயின்டிஸ்டும் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி பின்னடைவு சந்திக்கும், இவர்களுக்கெல்லாம் ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய தனிநபர்கள் போட்ட ஆர்டிஐ கேஸ், இது மூலியமா தான் இப்போதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து இந்த அளவுக்காவது நமக்கு வெளியில தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக தகவல் தரும் விதமாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த காணொளியை பகிருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கட்டும். உங்களோட எண்ணங்களும் மறக்காம கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மேஸ்வினஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். மீண்டும் வரும் செவ்வாய் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.